எங்க வீட்டு பக்கத்துல ஒரு நாய் குட்டி போட்டுச்சு. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு நாய் 10 குட்டி போட்டுதுங்க. அந்த 10 குட்டி ரொம்ப அழகா இருக்கும். அதுங்க அம்மா கிட்ட இருந்து ஒவ்வொரு குட்டியா பிரிச்சு பிரிச்சு எடுத்துட்டு போறாங்க. அதுல ஒரு குட்டி மட்டும் ரோட்ல எங்கயோ அங்கயோ பாவமா சுத்திட்டு இருந்தது. அதுதான் வண்டியில அடிபட்டற போதே நானே எங்க தாத்தா ஓடி போய் தூக்கணும். தூக்கும் போதே எங்க தாத்தா கிட்ட கேட்டேன், ஏன் தாத்தா எல்லா குட்டியும் எடுத்துட்டு போனவங்க இந்த ஒரு குட்டியை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு. அதுக்கு என் தாத்தா சொன்னாரு, எடுத்துட்டு போனதுல ஆம்பளை குட்டிமா, இது பொம்பளை குட்டி அதான்னாரு. நான் கேட்டேன், எல்லா குட்டியும் பெத்து போடுது ஒரு பொம்பளை குட்டி தானே தாத்தா அப்படின்னு. அதுக்கும் அவர் சொன்னாரு, ஆம்பளை குட்டி எல்லாம் வீட்டை பாத்துக்குமா, பொம்பளை குட்டி தெருவுல சுத்துனாரு. அந்த ஒரு பொம்பளை குட்டிய நேரத்துல வந்து வளர்த்த, ட்ரைனிங் கொடுத்த. எடுத்துட்டு போன எல்லா ஆம்பளை குட்டியும் வீட்டைதான் பாதுகாத்துது, ஆனா நேரத்துல வந்த பொம்பளை குட்டி இந்த ஊரே பாதுகாக்குது. நீங்க கூட பாத்திருப்பீங்க போன மாசம் மேகசின்ல, அது என் டாக் தான். சோ பெண்கள், நாய் குட்டியில கூட ஆண்களுக்கு சலச்சங்களே இல்லங்க. ஆணும் பெண்ணும் சமம், சேம் பவர். நம்ம தானே யாராவது இறங்கி சரி பண்ணணும், அதுக்குதான். அதுக்கும் வக்கீலுக்கும் என்னமா சம்பந்தம்? சிம்பிள்னா, இங்க சட்டமும் நீதித்துறையும் சரியா இருந்தாதான் ஒரு நாடு உருப்பிடும். புரியல, தண்டனைகள் கடுமையா மாறணும். அந்த நாட்டுக்கு போனா இப்படி பண்ண முடியாது, ஐயோ இந்த நாட்டுக்கு வந்தா இப்படி பண்ண முடியாது பண்ணிய வெளிநாட்டு பெருமையை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏன் அங்கெல்லாம் சட்டம் சாட்டை அடி அடிக்குது, பெண்ணை ரேப் பண்ணா நடு ரோட்ல நிக்க வச்சு தலைய வெட்டுறாங்க. ஆனா இங்க ஒருத்தனோட ஒரு சுண்டு விரல கூட நம்மளால வெட்ட முடியல. பெரு தண்டனை அனுப்புறது மட்டும்தான் ஆண்டவனோட வேலை. அது ஆள் மாறாம அட்ரஸ் மாறாம ஏன் அவன் இனிஷியல் மாறாம சரியா கொண்டு போய் சேர்க்கறதா ஒரு வக்கீலோட வேலை. இங்க செய்குலியும் சேதாரமும் எப்பவுமே ஆள் மாறி போய் சேர்ந்துருதுன, அது செஞ்சவனுக்கு கரெக்டா போய் சேரணும். இந்த வயசுல இவ்வளவு கோபமா? உங்களுக்கு இது வேணுமா? என் கோபம் உண்மை, இதெல்லாம் பாக்க உங்களுக்கு புதுசா இருக்குல்ல. இருக்காதா பின்ன? உங்க கோபத்தை தான் மியூசியத்துல வச்சு பல வருஷம் ஆச்சு. எங்க காட்டுறீங்க? ரோட்ல சிலிண்டர் வண்டி தள்ளிட்டு போறவர்கிட்டயும் குப்பல்ற குப்பலாரிக்காரங்க கிட்டயும் ஹார்ன் அடிச்சு காட்டுறீங்க. மிஞ்சி போனா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா போட்டு முடிச்சிடுறீங்கல்ல உங்க கோவத்தை. சரி சரி, உங்க கோவம் என்ன பண்ண போகுது? கண்டிப்பா பண்ணுனே, என்ன தினம் தினம் தூங்க விடாம பேய் மாதிரி துரத்திட்டு மெகா சீரியல் மாதிரி இழுத்துக்கிட்டே போற பல கேஸ் இருக்கு. விட்டா நாளைக்கே வாதாட போயிடுவேன். அவ்வளோ வெறி இந்த வக்கீல் கோட்ட மாட்ட. ஏமா இப்பதானமா நீ பிளஸ் டூ முடிச்சிருக்க, இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு வக்கீலாவ? அப்புறம் இந்த கேஸ்க்கான எவிடன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்க இருந்து கலெக்ட் பண்ணுவ, என்ன பண்ணுவ? என்ன நீங்க எல்லாம் இருக்கும் போது நான் என்ன அலைய போறேன்? சரி சொல்லுங்க, மொத்தம் எத்தனை பத்திரிகை இருக்குன்னு? என்ன ஒரு 230 இருக்கும். இந்த 230 பத்திரிகையிலயும் ஒரு செய்திய ஒரே மாதிரி சொல்றதுலயே, ஒவ்வொருத்தரும் தனித்தனி கதையெல்லாம் சொல்றீங்க. அது போதுமே, அத்தனை ஓட்ட அவ்வளவு பாயிண்ட்ஸ் பண்டில் பண்டிலா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். எந்தெந்த கேஸ் அது இருக்கும்? நான் ஒரு 100 கேஸ். அதுல ஒரு 4 முக்கியமான கேஸ் மட்டும் சொல்லுங்க பாக்கலாம். மினிஸ்டர் பசங்க பண்ண கேங் ரேப், தமிழ்நாட்டின் பெரும் புள்ளியோட மெடிக்கல் காலேஜ் கிளாஸ் ரூம்ல நடந்த 6 பெண்கள் சூசைட், தமிழ்நாட்டின் கலியுக கடவுள் சுவாமிகள் மர்ம ஆசிரம கேஸ். அந்த 4 கேஸ் யாருதுன்னு தெரியுமா? அதை விட அவங்க பேக்ரவுண்ட் ரொம்ப முக்கியம். இந்த கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றது யாருன்னு தெரியுங்களா? தி அசோக் மித்ரன், நம்பர் 1 கிரிமினல் லாயர். இப்படியே பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி எதிர்த்து பேசவே விட மாட்டீங்கல்ல. கொஞ்சம் முன்னேறினா பேசிய முட்டி உடைச்சிருவீங்கல்ல. அசோக் மித்ரன் அவெல்லாம் ஒரு அட்வொகேட்டா? சாமியாருக்கு சாம்ராணி போடுறவனும் மினிஸ்டர் வீட்டுல டாய்லெட் கழுவுறவன் எல்லாம் அட்வொகேட். இங்க நாம தான் எல்லாத்தையும் மாத்திட்டோம், மறுபடியும் நாம தான் எல்லாத்தையும் மாத்தணும். சின்ன பிள்ளை எப்படி பேசுபடுறா? புத்தம் செய்து சுத்தம் செய்யும் ஏர் முனையும் நாங்கள், ரத்தம் சிந்தி யுத்தம் வெல்லும் வால் முனையும் நாங்கள். எங்கள் மேனியை மட்டும் நீ யோசித்ததால் நாங்கள் வீதி தேவதை அல்ல. ஞானி ஆனாலும் நியாயத்தட்டில் நிறுத்தும் நீதி தேவதை நாங்கள். பதைக்க செய்பவர்களை பழித்திப்பெண் வாதத்தில், பாவிகளையும் இழவைப்பெண் என் பாதத்தில். வெள்ளை நிற நீதி தேவதையை காக்கவே கருப்புடை தேவைப்படுகிறது. கருப்புடை பெண்களே இனி படையாளும், கருப்பு அங்கேயே இனி என் அடையாளம்.